Hi friends, ellarum nalla irukkeengala. Inniki namba paaka pora dish ku peru egg bhurji pav. The egg bhurji ingiradhu vandu romba famous ana oru street food. Indha egg bhurji vandu paavoda matrum illama bread, roti, naan, appuram rice ellathodiyum oru super ana oru combination. Idu vandu kuzhandaigalukku romba pidikum. Indha dish vandu quick ah pannanum nenikravanga. Cooking வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, செல்ஃப் குக்கிங் பேச்சுலர்ஸ், அதுக்கு அப்புறம் வேலைக்கு போறவங்க, ரொம்ப ஃபாஸ்டா பண்ணனும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த டிஷ் செய்யிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. ஏனா இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப இன்ஸ்டன்ட்டா prepare பண்ணலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த எக் புர்ஜி பாவ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? எக் புர்ஜி பாவ் செய்ய போறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ற மாதிரி வீடியோ எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. அங்க ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நம்மளோட டிட்பிட் செக்ஷன்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த எக் புர்ஜி பாவ் அதுக்கு செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாவ். இது வந்து உங்களுக்கு கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும், நல்ல சூப்பர் மார்க்கெட் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லலாம் இது கிடைக்கும். தென் வெண்ணெய். வெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய லிஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மாத்திரம் சொல்கிறேன். இந்த வெண்ணெய் வந்து பாவ் டோஸ்ட் பண்ணுறதுக்கும் வேணும், இந்த புர்ஜி பண்ணுறதுக்கும் வேண்டியிருக்கும். ஸோ 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருந்தது, அதனால் 4 எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் உங்கள்கிட்ட மெல்லிசாக க்ரீனாக டார்க் க்ரீனில் கடக்கிற பச்சை மிளகா இருந்தால் 2 கூட போகிறோம், அது நல்லா காரமாக இருக்கும். தென் இது வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு தக்காளி நல்ல பொடியாக நறுக்கினது, 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அதுக்கப்புறம் 4 எக்கு நல்லா பீட் பண்ணுறதுக்கு ஒரு பீட்டர், அதுக்கப்புறம் சால்ட்டு, உப்பு, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, ஜீரகம். இதுதான் இதோட முக்கியமான தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எக் புர்ஜி பாவ் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக் புர்ஜி செய்கிறது. புர்ஜி செய்கிறதுக்கு 4 எக்கு நான் சொல்லியிருந்தேன், அதை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 டீஸ்பூன் ஆயில். அடுப்பை நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் விடலாம். ரிச்னஸ்க்கு பட்டர் கொஞ்சம் நல்லா ஒரு 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். அதில் ஜீரகம் போட்டு சாட் பண்ண உடனே நம்ம பச்சை மிளகா போடணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். நவ் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி போட்டு ஒரு 1 மினிட் சாட் பண்ணுங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். எல்லாம் போடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த புர்ஜி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த பாவோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தென் 3/4 டீஸ்பூன் சால்ட், உப்பு. இதை போட்டு நல்லா கொஞ்சம் சாட் பண்ணணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பீட் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற எக்கு அதில் விடணும். இது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகுது. இது வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து இந்த எக்கு நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்து உதிராக வர வரைக்கும் இதை பண்ணணும். இது நல்லா கலரும் போது கீழே அடியெல்லாம் பிடிக்காமல் நல்லா சுருண்டுண்டு வரும். But the powder ஆக்கணும்னா நல்லா கலரிண்டே இருக்கணும் இந்த மாதிரி கொத்தணும் கொத்து பரோட்டாக்கு பண்ற மாதிரி கொத்தணும் அப்ப உங்களுக்கு நல்ல உதிரா மசிஞ்சி வரும் எல்லாம் சேர்ந்து வரும்போது பாவோட சாப்பிடுறதுக்கு பிரமாதமான ஒரு டிஷ் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக் இல்ல மார்னிங் பிரேக்பாஸ்ட் கூட இத பண்ணி கொடுத்தீங்கன்னா of course அவங்களுக்கு chilli கொஞ்சம் கம்மியா வேணா போட்டுக்கலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி ஃபுட் ரொம்ப டேஸ்டி ஃபுட் So, எல்லா நல்லா வெந்து சேர்ந்துண்டு வரும் அது வரைக்கும் ஒரு 1 minute இன்னும் அப்படியே விட்டுடணும் நம்ம எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு இத நம்ம வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாவு கடைக்கு நமக்கு கடையில இந்த மாதிரி பாருங்க ফুল செட் இப்போ இத இப்படி உடைக்கணும் உடைச்சிட்டு ஒவ்வொண்ணா எடுக்கும்போது ஒரு பீஸா வந்துரும் அப்புறம் இந்த ஒரு பீஸ் எடுத்து இப்படி கட் பண்ணனும் ரெண்டு பீஸ் ஆயிடுச்சு நம்ம பாவை கட் பண்ணி வச்சிருக்கிற பாவுல இந்த மாதிரி பட்டரை தடவிக்கணும் both sides அதை எடுத்து இந்த மாதிரி பாவை வந்து டோஸ்ட் பண்றதுக்கு அடுப்புல வைக்கணும் இப்போ நல்ல ரோஸ்டா இருக்கு திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கணும் ஒரு 2 minutes இத பாருங்க Egg Bhurji ready आयडत Egg Bhurji Pav इदा पाव toast पनीना butter ला toast पन्ना पाव नम्बर पनीर करे Egg Bhurji high protein content उल्ला egg इदले इरुक्कु कोळंदैंगलुक्कु रोम्ब useful आ इरुक्कुम नल्ला growth कु रोम्ब नल्ला इरुक्कुम अदा सर्व पन्नलामा नल्ला rich delicious pav with our egg burji எப்படி சாப்பிடுறதுன்னு பார்க்கலாமா பிடிச்சுக்கங்க இப்படி பண்ணுங்க அப்படியே எடுத்து வாங்க egg burji pav the ultimate combination for kids adults and everybody here for you Friends, இப்போ நம்ம அந்த tidbit செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதுல வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போறேன்னா தக்காளி வீட்லயே நம்ம வந்து தக்காளி வாங்குறோம் டெய்லி. அந்த தக்காளியை வச்சு நம்ம ஒரு தக்காளி செடி எப்படி வளர்க்கிறதுங்கறத பத்தி நான் சொல்லப் போறேன். So it is how to grow tomatoes at home. பார் வாங்கக்கூடிய ஒரு vegetable இந்த டொமேட்டோ. இந்த டொமேட்டோ என்ன பண்ணனும்னா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. Just ஒரு டொமேட்டோ எடுத்து 4 pieces ஆ கட் பண்ணிருக்கேன். இத வந்து எப்படி பிளான் பண்ணி உங்க வீட்லயே நீங்க டொமேட்டோ grow பண்றதுங்கற ஒரு சின்ன டெமோ இது. இதுல வந்து மண் நல்ல குட் soil உள்ள ஒரு பாட் எடுத்துக்கோங்க. இந்த டொமேட்டோ கட் பண்ணிருக்கீங்க. அத வந்து அப்படியே இந்த soil-ல போடுங்க. Just place it in the soil like this and cover it. இந்த பாட்ல நான் வந்து இந்த 4 பீஸையுமே நான் வைக்க முடியும். உள்ள எல்லாத்தையுமே வெச்சி அப்படியே இத க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க சிம்பிள் process ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ரொம்ப ஆழம்லாம் வேண்டாம் அப்படியே பண்ணி நல்லா உள்ள கையால நல்லா அமுத்தி விட்டுருங்க அவ்வளவுதான் அதுக்கு அப்புறமா டொமேட்டோக்கு நல்ல வெயில் வேணும் அதே மாதிரி நல்ல கால்சியமும் வேணும் அப்பதான் அதோட growth ரொம்ப ரிச்சா இருக்கும் நான் எங்க வீட்ல எப்படி செஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்றேன் இப்போ இந்த டொமேட்டோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எக் ஷெல்ஸை மேலாக இப்படி தூவி விட்டுருங்க கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் எப்பவுமே இந்த பிளான்ட் போட்டாலும் வாட்டர் டெய்லி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இருங்க ஒரு 10-20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு முளை வர ஆரம்பிச்சிடும் நல்ல நீங்க முளை வர ஆரம்பிச்சி இதுல 4-5 செடி வந்ததுனா எடுத்து ரீப்ளான்ட் பண்ணிக்கலாம் வேற செடியில இதுல இருந்து நல்ல உங்களுக்கு டொமேட்டோ எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் நான் ஒரு சொன்ன மாதிரி இந்த டொமேட்டோ வந்து ஒரு 1 month முன்னாடி இந்த தொட்டியில போட்டு வச்சேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்ல இந்த மாதிரி ஒரு பூ வர ஆரம்பிச்சது அதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா பழம் காய் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க சீத டொமேட்டோ இது கொஞ்ச நாள்ல நல்ல பெருசாயிடும் இங்க குட்டியா இன்னொன்னு கூட வந்துரும் இந்த பூ எல்லாம் காய் ஆக ஆரம்பிக்கும் சோ வீட்லயே நம்ம டொமேட்டோ வளர்க்கிறதுக்கு நம்ம வீட்ல வாங்கினா அதே தக்காளியை வச்சே நம்ம வந்து இத பண்றோம் சோ நாம இப்போ லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோக்கு வந்துட்டோம் நம்ம வந்து tidbits timeல நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிப் உங்களுக்கு சொன்னேன் இப்போ எக் புர்ஜி பாவ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் குழந்தைங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பர்சனலைஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போடியே சீக்கிரம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, தேங்க்யூ, வணக்கம்.